Assalamu alaikum friends, welcome to MFC, MashaAllah Food Court. இனிக்கு நான் இன்னொரு மாஸ்டர் ஷெஃப் ரெசிபி ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறேன். பறக்கும் மீன் தாரா அவங்களால செஞ்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாலே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்க்ரீடியன்ஸ்க்கான குவான்டிட்டி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீஃபாக கொடுத்துருக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மீன் குழம்பு செஞ்சுக்கலாம். நார்மலாக நீங்கள் எப்படி மீன் குழம்பு செய்வீங்களோ ஸோ அதே மாதிரி தான். எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு, வெந்தயம், அப்புறம் சீரகம். நீங்கள் வந்து அந்த சாட்டே பண்ணுறப்போ என்னென்ன ஐட்டம்ஸ் போடுவீங்களோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். கடுகு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து இது ஆட் பண்ணுறேன். இப்போ அது லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீறி போட்டுக்கிறேன். ஒரு 7-8 பல் பூண்டு போட்டுக்கிறேன். இப்போ அது கொஞ்சம் நல்லா சாட்டே ஆகட்டும். இப்போ நான் வந்து தக்காளியை வந்து மிக்சரில் ஒரு தக்காளியை வந்து நான் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து லைட்டாக அதை பிசைஞ்சு கூட ஆட் பண்ணலாம். மிக்சரில் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ அந்த தக்காளியும் நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு 4 டேபிள்ஸ்பூன் பார்த்திங்கன்னா நான் குழம்பு பவுடர், குழம்பு மிளகாய் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதோடைய ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சிகப்பு மிளகாய், அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு பவுடர் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா மல்லித்தூள், சீரகத்தூள் இதை வந்து 2 டேபிள்ஸ்பூன் 1 டேபிள்ஸ்பூன் மினிக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாத்தையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் இந்த ரா ஸ்மெல் ஆஃப் மசாலாஸ் எல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி வந்து ஒரு கப் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பும் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோடு அதை எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு 3 கப் அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குழம்புடைய குவான்டிட்டி கிடைக்கும். இப்போ தண்ணியும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிடலாம். நம்மளுக்கு தேவையான எந்த ஃபிஷ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து பெரிய ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஃபிஷ்ஷும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபிஷ்ஷு நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த குழம்பை இன்னும் டேஸ்டியாக ஆக்கிறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு கோகோனட் மில்க் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வந்து கோகோனட் மில்க் இல்லட்டாலும் பரவாயில்ல தான். நெக்ஸ்ட்டு இப்போ இறக்கும்போது கொஞ்சம் கறி லீவ்ஸும் சாப் பண்ணி வச்சுருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம வந்து க்ரீப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பட்டர், 2 டேபிள்ஸ்பூன் சுகர் அண்ட் 1 முட்டை இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இது நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் பால். இப்போதைக்கு நான் ஒரு 1 கப் அளவு தான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் க்ரீப்போடைய அந்த பேட்டருடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா திக்காக இருக்குதுன்னு யோசிச்சிங்கன்னா கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஆப்பம் மாவு அளவுக்கு தான் இருக்கணும். ஸோ அதோட கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே பரவாயில்ல தான். ஸோ அந்த அப்போ தான் அந்த க்ரீம் வந்து நல்லா தின்னாக நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். மைதா வந்து ஒரே டைமில் ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ கட்டிப்பட்டுரும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு மைதா நான் வந்து எடுத்துருக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8-10 க்ரீப் வந்து எனக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த க்ரீப் ட்ரை பண்ணுறீங்கன்னா பேட்டர் கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த டேர்ன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு. இப்போ நார்மல் தோசை தவாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 ஸ்கூப் அளவுக்கு அந்த க்ரீப் பேட்டரை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணல, நீங்கள் தேவைன்னா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ லிட்டு போட்டு நான் அதை நல்லா குக் பண்ணியிருக்கிறேன். டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சைட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. ஸோ அப்போ தான் அது வந்து நல்லா ஃபைனாக வரும், இல்லைன்னா அது வந்து நடுவில் பிஞ்சிடும். ஸோ அதனால் கவனமாக எல்லா பேட்டரியும் இதே மெத்தடில் நீங்கள் வந்து சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஆல்ரெடி நான் செஞ்சு வச்சுருந்த ஆணத்துலேருந்து தான் ஃபிஷ் எடுத்து பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நார்மலாக ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்வீங்களோ அதுக்கு தனியாக மசாலா போட்டு நீங்கள் அதை வந்து செஞ்சுக்கோங்க. அவங்க அப்படி செஞ்சனால தான் நானும் அந்த ஆன குழம்புலேருந்து அந்த ஃபிஷ்ஷையே நான் மறுபடியும் ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ அந்த குழம்புல இருந்த ஃபிஷ்லேருந்து அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு அதை தனியாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன்.
இப்போ அந்த க்ரீப்பில் நம்ம செஞ்ச குழம்பை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த முள் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிற மீனோடைய ஃப்ளஷை வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரீப் பறக்கும் மீன் வந்து சூப்பராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த க்ரீப் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மைதா தோசை தான், வேறு எதுவுமே இல்லை, ராக்கெட் சயின்ஸ் இல்லை. ஸோ ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம வந்து டெக்கரேட்டுக்கு அந்த டொமேட்டோஸை வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.